விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இந்த நோபல் பரிசு அப்படின்றது உலக அளவில் எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று. சாதனை நாயகர்களுக்கு, சமூகத்துக்கு நல்லது செய்தவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கும் விதமாக வழங்கப்படும். அந்த வகையில் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசை 2 பேருக்கு பகிர்ந்தளிப்பதாக அந்த நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. விக்டர் ஆம்புரோஸ் என்பவருக்கும் அதே போன்று கேரி ரோக்கும் என்பவருக்கும் இந்த விருது. இம்முறை 2024 ஆண்டுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவ்வாறு பகிர்ந்தளி படுவதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சமூகத்துக்கு நல்ல கண்டுபிடிப்புகளை, நல்ல சேவைகளை செய்தமைக்காக கௌரவித்து இந்த விருது வழங்கப்படுகின்றது. நாட்டில் ஒவ்வொரு விசித்திரமான சம்பவங்கள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நடத்துனராக பணிபுரிகிற ஒரு இளைஞன், 27 வயசுண்டா இளைஞர் தானே, அவரை தென்னை மரத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, சித்திரவதப்படுத்தியிருக்காங்க. கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. என்ன காரணம்? இதை பொதுமக்கள் தான் கண்டு போலீசாருக்கு உத்தரவிட்டாங்க. புகைப்படம் வெளிவந்திருக்கிறது. என்ன காரணம்? குறித்த பேருந்திலிருந்து பணத்தை கொள்ளையிட்டதாக நடத்துனர் மீது தனியார் பேருந்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்திருக்கு. என்ன இவர் வந்து தனியார் பஸ்ல வேலை செய்யறார், அதுல இருந்த ஒரு பணத்தை கொள்ளையிட்டதாகத்தான் இவர் மீது பயணி ஒருவர் பணத்தை பேருந்து உரிமையாளர் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்காங்க, பஸ் ஓனர். அதனால ஓனர் எங்க இருந்தாரோ? உரிமையாளர் குற்றம் சாட்டு தெரிவித்த நிலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. களுவாஞ்சிக்குடி பக்கத்துல இருக்கு, கழுதாவளைக்கு பக்கத்துல. எங்க டிவெட்ட கேட்டா இப்ப பாருங்க, இந்த AI தொழில்நுட்பம் இருக்குது நண்டிலா. இந்த AI தொழில்நுட்பம் மூலமாக நிறைய புரட்சிகரமான விடயங்கள் செய்யப்படுகிறது. சில நேரங்களில் நாங்கள் பயந்து போற மாதிரி விஷயங்கள் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் மெல்ல ஆரம்பிக்கிறேனே, ஒரடியை பயமுறுத்தக்கூடாதுன்னு மெல்ல ஆரம்பிக்கிறேன். உங்க டவுட் தான் கேளுங்க. சரி, நான் கேட்ட மாதிரி ஓகே. சரி, மெல்ல ஆரம்பிக்கிறேனே பாருங்க. மறைந்த பாடகர்களை பாட வைத்தார்கள், மறைந்த நடிகர்களை இந்த கோட் படத்தில் கூட விஜயகாந்த் நடிக்க வைத்தார்கள். அதுக்கெல்லாம் AI தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்படுது. பாருங்க இப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை இந்த மாதிரி திரையில காண்பிக்கும் போது நாங்கள் பிரமிப்பா பாக்குறோம். இதே வீட்டுல இறந்து போனவருடைய புகைப்படம் தொங்கிக் கொண்டிருக்கு, திடீரென்று அவர் பேசினார் அப்படி அவருடைய உருவம் வெளியில வந்தா அப்படி இருக்கும். அப்படி நடந்திருக்கு போல சம்பவம். அப்படி நடக்குது நிறைய இடங்கள்ல. 18 ஆண்டுகளுக்கு முதல் இறந்த தன்னுடைய மகள் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் இது. ஜெனிஃபர் பேசியிருக்கிறார், காதலன் அடித்து கொலை செய்திருக்கிறார். காதலனால் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த பெண், அதாவது 18 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட தன்னுடைய மகள் உயிருடன் இருப்பதாக AI தொழில்நுட்பம் காண்பித்திருக்கு. பாத்தீங்களா, இதை கண்டு வீழர்கள் எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இது உண்மையிலே இந்த ஒரு விதமா மனசுக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு என்ன நெருடலான ஒரு விஷயம் இது உண்மையிலே. அதனால இப்ப இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற போது தனி மனிதர்களுடைய இந்த உணர்வுகளை மதித்து சங்கடங்கள் ஏற்படாத வண்ணம் செயற்படுங்கள் என்ற வேண்டுகோளை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற நிறுவனங்களிடம் இப்போது பொதுவாக மக்கள் கோரிக்கைகளாக முன்வைத்திருக்கிறார்கள். என்னடா உருவம் பேசுறது நல்லதுதான், ஆனா அது வேற விதமா இல்லையா, மாற விதமாக இருக்கும். அவர்கள் திரும்ப அந்த நினைவுகளை நினைவுபடுத்தி அவர்களை ஆக தொடர்ந்து துயரத்துக்குள் ஆழ்த்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு தானே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நேரங்களில் பிழையா கூட பயன்படுத்தலாம், பிழையா பயன்படுத்தலாம். என்னடா இவர்கள் செய்யற
ப்ரோக்ராமிங் அடிப்படையில் தான் அது இயங்க போகிறது. அப்போ அது சரியாக ப்ரோக்ராமிங் செய்தால் சரியாக இயங்கும், பிள்ளையாக ப்ரோக்ராமிங் செய்தால் பிள்ளையாக இயங்கும். அப்போ என்ன ஆகும்? காலையில வெயில் பட்டது, இப்ப பார்த்தா வெயிலின் ஆதிக்கம் குறைகிறது, மெல்ல வரப்போகிறதோ மழை. மழை வருவதற்கான சாத்திய பாடுகள் இருப்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பலத்த மழை பெய்யுமா? வாகன நெரிசலம் இடம்பெறும். அதே மாதிரி இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கு. இதன்படி மேல் சபரகம், மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யுமா? மத்தோடு நுவரெலியா, கண்டி, புத்தளம், காலி, மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது.